நம்ம கொய்யாப்பழம் வாங்கி வச்சுருக்கோம். இதை வச்சு நம்ம கொய்யாப்பழ ஜாம் செய்ய போகிறோம். இதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். நம்ம கொய்யாப்பழம் வெட்டி வச்சுருக்கோம். இதை வந்து இதில் போட்டுக்கிறோம். மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு நம்ம இதை கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கிடுவோம். இதை அரைச்சிருக்கோம், அதை வந்து ஊற்றுறோம். அரைச்ச உடனே இந்த மாதிரி வந்துடுச்சு, ரொம்ப கெட்டியாக இருக்குது. கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கலக்கி ஊற்றிக்கிட்டு இதை வந்து இப்படி பிஞ்சு விட்டுக்கலாம். இந்த அழகாக படி இதில் விதையெல்லாம் வந்து இந்த சரடிலே தங்கிக்கணும். இதை அவிச்சும் நம்ம வந்து அரைக்கலாம். ரொம்ப கூழ் மாதிரி போயிடும். இப்படின்னா நமக்கு அவிக்கிற வேலை மிச்சம். விதை ஊரா நின்றுக்குச்சு. விதை அந்த நம்ம அரை சரியாக அரைக்காதது இதெல்லாம் வந்து இங்கே நின்றுச்சு. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுக்கிடுவோம். அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கோம். இதை ஊற்றுறோம். இதை ஊற்றி நல்லா காய்ச்சணும். வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு கொய்யாப்பழம். இப்போ நம்ம முக்கால் கப்பு சீனி போடுறோம். ஏன்னா ஜாமு வந்து நம்ம செய்யும்போது இனிப்பு தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு இப்போ இது கரைஞ்சிக்கிட்டு இருக்கு. இதுக்கு வந்து கொஞ்சம் காணு அந்த பச்சை கலர் ஊற்றுறோம். பச்சை ஊற்றினோம்னா கொஞ்சம் கொய்யாப்பழத்தில் நம்ம செய்கிறதுனால நேச்சுரலாக இருக்கும். கொய்யாப்பழ ஜாம் தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விட்றோம். லெமன் பழத்தை கொஞ்சம் புளிஞ்சு விட்ருவோம், பாதி பழம். ஏன்னா நம்ம சீனி போட்டு காய்ச்சறதுனால அது கொஞ்சம் கெட்டியாக உறைஞ்சிடும். நம்ம எலுமிச்சம்பழம் விட்டுட்டோம் அப்படின்னா உறைய விடாது. நம்ம ஜாம் வந்து கிண்டி டப்பாவில் வச்சாலும் அப்படியே இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு ரெண்டே ரெண்டு கல் உப்பு போடுறேன். அது வந்து நமக்கு கொஞ்சம் உப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றுறேன். ஒரு ஸ்பூன்னா கொஞ்சம் தான் நெய் ஊற்றுறேன். இதெல்லாம் வந்து இன்னும் ஒரு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் கிண்டிக்கிட்டு இருந்தோம்னா பதம் வந்துடும். பதம் வந்து இதுக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அப்படி கிண்டிக்கிட்டு இருக்கும்போது இப்படி வடிஞ்சால் மேலே வரைக்கும் தெரிற மாதிரி இருக்கும். இது அப்படியே உள்ளுக்குள்ளே அமைக்கிறதுல அப்படி இல்லாமல் வந்த உடனே நம்ம இறக்கிற வேண்டியது. நம்ம நல்லா அடுப்பை குறைச்சி வச்சுக்கிட்டே கிண்டுனதுனால மேலே தெரிக்கலை. அடுப்பை நம்ம கூட வச்சுட்டோம்னா சீக்கிரம் வேலை முடியும். ஆனால் நம்ம உடம்புல வந்து தெரிச்சிடும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இந்த அவ்வளோது இல்லை உடம்போது அந்த மேலேயே நிற்கிது பாருங்கள். இப்படி இருக்கும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இது வந்து நல்லா ஆறின உடனே நமக்கு பிரெட்டில் தடவுறதுக்கு நல்லா குழப்பலான் இருக்கும். நம்ம இன்னும் கொஞ்சம் கெட்டியாக கிண்டிட்டோம் அப்படின்னா அது தடவும் போது ரொம்ப கெட்டியாக இருக்கும். பாட்டலில் நம்ம ஜாம் வாங்கும்போது கெட்டியாக இருக்கும்ல, அந்த மாதிரி டப்பாக்கல்ல வாங்கும்போது அல்வா துண்டு மாதிரி வரும். இது வந்து இப்படி குழப்பலான் இருந்தாத்தே தடவி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்து அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருக்கோம். கண்ணு வாங்கி வச்சுருக்கோம். நம்ம வந்து கொய்யாப்பழத்தில் ஜாம் செஞ்சு வச்சுருக்கோம். அதை இதில் வச்சு சாப்பிட்றதுக்காக வெட்டுறோம். இன்னும் சூடாக இருக்குது, இன்னும் ஆறணும். ஆறுச்சுனாத்தான் ஆற ஆற நல்லாயிருக்கும். நான் நிறையா தடவுறேனே அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள். நம்ம இந்த ப்ரெட்டை இது பண்ண போட்டு மூடும் போது எல்லாம் சரியாகும். இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் செய்யுங்க, நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுக்கி விட்ருங்க.